ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல் மக்களே. இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம யூனிஃபார்மாக பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், நம்ம வந்து டெலிவரி பாயாக தான் ஒர்க் பண்ண போகிறோம் ஜொமேட்டோவில். நம்ம சேனல் கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும், என்னடா இவன் போன வாரம் தானே ஒரு கடை ஓப்பன் பண்ணால் இன்றைக்கி நான் ஜொமேட்டோவில் டெலிவரி பாயாக ஒர்க் பண்ண போகிறான்னு சொல்லி. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, கடையில் வந்து எடுத்த உடனே நம்மளால் நிறைய லாபம் வந்து எடுத்துட முடியாது. ஸோ பேசிக் நீட்ஸுக்கு நமக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது. அதனால் சரி ஜொமேட்டோவில் ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ண போகிறேன். இந்த ஒர்க் வந்து எனக்கு புதுசு இல்லை, நான் ஏற்கனவே ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி நான் ஸ்விக்கியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது சென்னையில், இப்போ நாகர்கோயிலில் ஒர்க் பண்ண போகிறேன். அதனால தான் எனக்கு கொஞ்சம் புதுசாக இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்னோடய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் ஷேர் பண்ண போகிறேன், அண்ட் என்னெல்லாம் நடக்குது, எவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன், ஸோ எல்லாத்தையுமே அவங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோஸ் இப்போ நம்ம ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஜொமேட்டோ ஒர்க்குக்கு போயிட்டால் யார் கடையை பார்த்துப்பாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கும். என்னோட அம்மா தான் கடையை பார்த்துக்க போகிறாங்க. இப்போ நம்ம வந்து கடைக்கு தான் போக போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோனும் ஒரு பவர் பேங்கும் கேரி பண்ண போகிறோம். எதுக்காக நம்ம ரெண்டு ஃபோன் கேரி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அது ஆண்ட்ராய்டு, இது iOS. ஸோ iOSல வந்து டெலிவரி பார்ட்னர் ஆப், அதாவது நம்ம ஜொமேட்டோவில் உள்ளவங்க டெலிவரி பண்ணுறதுக்கு ஒரு ஆப் இருக்கும் இல்லையா, அந்த ஆப் வந்து அவைலபிளாக இல்லை. ஒன்லி ஆர்டர் போடுற ஆப் மட்டும்தான் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து ஆண்ட்ராய்டு ஒன்று கேரி பண்ணுறோம். கூடவே நம்மளோட பவர் பேங்கும் எடுத்துகிட்டு போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஃபோனுக்கும் சார்ஜ் போடணும்ல. இந்த ஃபோனில் வந்து கேமரா, நம்ம விலாக் எடுத்துகிட்ருப்பேன். அந்த ஃபோனில் வந்து நம்ம டெலிவரி ஆப்லாம் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ டெலிவரிக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சென்னையில் யூஸ் பண்ண அதே டியோவில் தான் போக போகிறோம். ஸோ இங்கே வந்து டெலிவரி பேக்கை வந்து செட் பண்ணியாச்சு. அண்ட் பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 டேங்க் இருக்குது. ஸோ ஒரு 250 ருபீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் உள்ள. நம்ம இப்போ கடைக்கு வந்தாச்சு. அம்மா வந்து இப்போ வீட்டுக்கு போயிருக்காங்க, போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வருவாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம தான் கடையை பார்த்துக்க போகிறோம். இப்போ நான் வந்துட்டு நம்மளோட டெலிவரி ஆப் எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபோனில் காமிக்கிறேன். இந்த ஜொமேட்டோ டெலிவரின்னு இருக்கிறது தான் நம்மளோட ஜொமேட்டோ டெலிவரி பார்ட்னர் ஆப்பு. ஸோ ஓப்பன் பண்ண உடனே இப்படி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் வருது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணால் இதில் எஸ் கொடுத்தோன்னா ஆன்லைன் போயிடும். ஸோ எனக்கும் ஆப்பை பற்றி பெருசாக தெரிய மாட்டேங்குது. கீழே வந்து ஃபீட், பே அவுட், கிக்ஸ், பாக்கெட், மோர் அப்படின்லாம் இருக்குது. ஸோ பே அவுட்டில் வந்து நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டா, இல்லை இல்லை, ஸோ பே அவுட்டில் வந்து நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்ற அமௌண்ட்லாம் காமிக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒன்றுமே ஏர்ன் பண்ணல, அதனால் ஜீரோன்ருக்கு. அண்ட் கிக்ஸ்னு ஒன்று இருக்குது. இது வந்து ஸ்லாட் புக்கிங் மாதிரின்னு நினைக்கிறேன். எனக்கும் பெருசாக ஐடியா இல்லை இதை பற்றிலாம். அண்ட் பாக்கெட்னு இருக்கிறது வந்து நம்மளோட பேலன்ஸ், நம்ம கையில் வந்து கஸ்டமர் காசு தருவாங்கள்ல, அதோட நமக்கு ஏர்னிங்ஸ் போக நம்ம ஜொமேட்டோவுக்கு பே பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து இதில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் மோர். ஸோ இதில் வந்து நம்மளோட ஸோன் அண்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இந்த ஆப்பு. நம்ம ஜொமேட்டோவில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1300 ரூபாய் கிட்டே சார்ஜ் பண்ணாங்க. எனக்கு சரியாக தெரில அது 1300 தானான்னு, ஆனால் அப்ராக்சிமேட்டாக அவ்வளோதான் சார்ஜ் பண்ணாங்க. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த டிஷர்ட் தந்திருக்காங்கல்ல இதுக்காகவும், டெலிவரி பேக் தந்திருக்காங்கல்ல அதுக்காகவும் தான். கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மழை பெய்கிற மாதிரி இருக்குது மக்களே. மழை பெய்கிற நேரத்தில் டெலிவரி பண்ணால் வழக்கத்தை விட அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும், ஆனால் நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னா நம்மக்கிட்ட ரெயின் கோட் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மதியம் 1:28 ஆகுது. இப்போ தான் நம்ம வந்து ஆன்லைன் போக போகிறோம். ஸோ ஆன்லைன் கிக்ஸ் புக் பண்ணணும்னு சொல்லி காமிக்குது. மணி என்ன? 1:28. ஓ, 2 மணிலேருந்து 3 மணி, இப்போ தான் செலக்ட் பண்ண முடியுமா? சரி சரி. டூ பிஎம் டு 3 பிஎம் இந்த ஒர்க் பண்ணணும். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் போக முடியல. ஏன்னா அந்த கிக்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதுக்கு ஒரு டைமிங் அலாட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த டைமிங்க்கு 2 பிஎம் டு 3 பிஎம் அந்த மாதிரி டைமிங் அலாட் பண்ணியிருக்காங்க. அந்த டைமுக்கு மட்டும் நம்ம புக் பண்ணிவிட்டு நம்ம ஆர்டர்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து 1:30 ஆகுது. 2:00 டு 3:00 புக் பண்ணியிருக்கேன். ஸோ 2:00 தான் நம்மளால ஆன்லைன் போக முடியும் போல இருக்குது. ஸோ 2:00 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:47 ஆகுது. இப்போ நம்ம ஆன்லைன் போக முடியும்னு நினைக்கிறேன். அப்போ ஆன்லைன் போயாச்சு. இனிமேல் ஆர்டர்ஸ் வந்தால் எடுக்கலாம். ஸோ நம்மளோட ஃபஸ்ட் ஆர்டர் வந்தாச்சு மக்களே. ஓகே, அக்செப்ட் பண்ணியாச்சு. ஹேண்டில் வித் கேர், ஆர்டர் ஹேஸ் சென்சிட்டிவ் ஐட்டம்ஸ், ஹேண்டில் த பேக்கேஜ், ஐ ஹேவ் அ டெலிவரி பேக். என்ன
என்னடா இப்படிலாம் கேட்குறீங்க? ஓகே, கன்ஃபார்ம். ஓகே, நம்ம இப்போ வந்து ஹோட்டலுக்கு போகலாம். குவாலிட்டி ஆல்சோ, கஸ்டமர் நேம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பிக்கப் லொக்கேஷனுக்கு போயிட்டு இதை எப்படி இழுத்து விடணும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, போகலாம். ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வால்ஸ்லேருந்து ஐஸ்கிரீம் ஆர்டர் போட்டிருக்காங்க. குவாலிட்டி வால்ஸ், இது வந்து ஃபேக்ட்ரி, இது ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது மக்களே. ஸோ நம்ம கஸ்டமரோட லொக்கேஷன் வந்து இங்கேருந்து 5.5 kilometers டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ போய் டெலிவரி பண்ணிவிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டோர் வழியாக ஃபஸ்ட் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நமக்கு ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 68 ரூபா 39 பைசா, டிஸ்டன்ஸ் வந்து 4.7 kilometers, நம்ம வந்து 25 minutes கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த ஆர்டர் எடுக்கலாம். ஸோ ஐஸ்கிரீம்ஸ், பீஸா, அந்த மாதிரி கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம்லாம் கொஞ்சம் பார்த்து டெலிவரி பண்ணணுமா, அது வந்து டேமேஜ் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட் ஆர்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஏதாவது கொஞ்சம் நார்மலான இடமா இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஆனால் பயங்கரமான ஒரு கிராமம், வந்த வழியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பார்க்கவே இங்கெல்லாம் வீடு இருக்கா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பரவாயில்ல, உள்ள ஒரு கிராமம் இருக்குது. ஓகே, நம்ம டெலிவரி பண்ணியாச்சு. நான் இன்னும் ஒரு 2-3 ஆர்டர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நான் கண்டினியூ பண்ணுறேன். இங்கேருந்து ஆர்டர் கிடைக்குமானோன்னு தெரியலை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரி, பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வந்துட்டு 3:00 டு 4:00க்குள்ளே கிக்கும் புக் பண்ணியிருக்கோம். இப்போ 2 to 3 புக் பண்ணியிருக்கோம், அப்புறம் 3 to 4 புக் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா வந்து 4 to 6 அண்ட் 6 to 7 வந்து ஃபுல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம 10 to 11, 11 to 12 ட்ரை பண்ணலான்னு சொல்லி பார்க்குறேன். ஸோ அந்த டைம்லேயும் நான் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம வந்து 2:25 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:46 ஆகுது, இன்னும் ஆர்டர் எதுவுமே வரல. கொஞ்சம் ஒரு மாதிரி அவுட்டரான ஏரியா, அதனால தான் ஆர்டர் வர மாட்டேங்குது. லொக்கேஷனை பாருங்கள் மக்களை, நம்ம கன்னியாகுமரி கன்னியாகுமரி தான், வேறு லெவல், சொர்க்கம்தான்யா. நம்ம வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. அதனால் மெதுவாக வண்டி எடுத்துகிட்டு அப்படியே மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கரெக்டாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:26 ஆகுது. நம்ம டெலிவரி பண்ணி முடிச்சு 1 மணி நேரம் ஆகுது கரெக்டாக. இன்னுமே ஆர்டர் வரல, நம்ம நம்மளோட கடைக்கே வந்துட்டோம் கடைசியாக. ஹாய், ஹாய் சொல்லுங்கள், ஹாய். ஸோ இப்போவும் ஆன்லைனில் தான் இருக்கோம், இன்னும் ஒரு ஆர்டரும் வரல, பார்ப்போம். நம்ம வந்துட்டு 2 to 3 அண்ட் 3 to 4 கிக் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ டைம் வந்து 3:30 ஆகுது, இன்னும் அரை மணி நேரத்துலேயே ஒரு ஆர்டர் வந்தால் தான் ஓகே அப்படின்னு இருக்கும். இல்லைனா ஒன்றுமே கிடைக்கலன்னா அவ்வளோதான். 4 to 7 கிக் வந்து ஃபுல்லாகவே புக் ஆகி தான் இருக்குது. நம்மளால் அந்த டைமில் டெலிவரி பண்ண முடியாது, அதுக்கு பிறகு தான் சூஸ் பண்ண முடியும். ஆனால் நமக்கு கடையில் வேலை இருக்கிறதுனால நம்ம வந்து 9:00 வரைக்கும் கடையில் இருந்துட்டு 9:00 மேலே 12:00 வரைக்கும் நம்ம வந்து டெலிவரி பண்ணுவோம். இப்போ டைம் 4:17 ஆகிடுச்சு, இது வரைக்கும் ஒன்றுமே வரல. ஸோ நான் ஆஃப்லைன் போயிட்டேன். இப்போ நம்ம வந்து 2 hours 10 minutes நம்ம ஆன்லைனில் இருந்திருக்கோம். ஒரே ஒரு ட்ரிப்பு 68 ரூபா 39 பைசா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இனிமேல் கிக்ஸ் அவைலபிளாக இல்லாத காரணத்தினால் இப்போ எதுவுமே டெலிவரி எடுக்கல. இனிமேல் வந்து 7 to 9 அண்ட் 10 to 11, 11 to 12 நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அப்போ நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். நம்ம அப்படியே 7:00 to 9:00 கிக் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி ஒரு ஆர்டர் அப்புறமா 2 ஆர்டர் எடுத்து முடிச்சிட்டோம். ஒரு வழியாக நம்ம வந்த நேரமோ என்னமோ இன்னைக்கு ஆர்டர்ஸ் ரொம்பவே டல்லாக இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:57 ஆகுது, நம்ம இப்போ தான் ஆன்லைன் போட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து நம்மளோட வீட்டில் தான் இருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண ட்ரிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 trips கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 4 hours 26 minutes அண்ட் 129 ரூபா 28 பைசா ஏர்ன் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா 10:00 to 12:00 வரைக்கும் நம்ம கிக் புக் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுதுன்னு சொல்லிவிட்டு இப்போ நான் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:44 ஆகுது. நம்ம இப்போ இருக்கிற பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆசாரிப்பள்ளம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டல் தான் வந்து நாகர்கோவிலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஹாஸ்பிட்டல். இது வரைக்கும் நம்ம எவ்வளோ ஆர்டர்ஸ் முடிச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 6 trip முடிச்சிருக்கோம். ஸோ 6 மணி நேரம் 20 நிமிஷம் நம்ம லாகின் பண்ணியிருக்கிறோம். எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு சொல்லி காமிக்கிறேன். நம்ம எடுத்திருந்த கிக் வந்து முடிய போகுது. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:45 ஆகுது. நம்ம 12:00 வரைக்கும் எடுத்திருந்தோம், midnight 12:00 வரைக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 231 rupees 86 paisa ஏர்ன் பண்ணியிருக்கோம். 6 மணி நேரம் 13 நிமிஷம் சரிங்களா. ஸோ இதில் பெட்ரோல் செலவு வந்து எனக்கு சரியாக தெரில. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் வந்து இப்போவும் பாருங்கள் நம்ம ஆன்லைனில் தான் இருக்கோம். இப்போ பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் எடுக்கிறப்போ 3/4 டேங்க் இருந்துச்சுல்ல, இப்போ பாருங்கள் இப்போ வந்து கிட்டத்தட்ட பாதிக்கு கொஞ்சம் கீழே இறங்கிடுச்சு. ஸோ பெட்ரோல்
ஒரு கொஞ்சம் தான் போயிருக்கு. இப்போ இருக்கிற பெட்ரோலை வச்சு இன்னும் ஒரு 200 ருபீஸ்லாம் ஏர்ன் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அசால்ட்டாக. நான் இப்போ எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு போயிடுவேன்னு தான் நினைக்கிறேன். 12:00 வரைக்கும் ஆன்லைனில் இருந்துட்டு ஆர்டர் வந்துச்சுன்னா எடுப்பேன், இல்லைனா வீட்டுக்கு போயிடுவேன். என்னை விட்டால் நான் விடிய விடிய இருந்துகிட்ருப்பேன். ஆனால் பார்ப்போம், 12:00 வரைக்கும் இருந்து பார்க்குறேன். ஏதாவது ஆர்டர் வந்துச்சுன்னா எடுப்பேன், இல்லைனா நான் அப்படியே கிளம்பிடுவேன் வீட்டுக்கு. ஆர்டர்ஸ் எதுவுமே வராதனால அப்படியே நான் வீட்டை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டேன். மிட் நைட் நேரம், ஆளே இல்லாத ரோடு, மன நிம்மதியான ஒரு ரைடு, அப்படியே சோலோவாக ஒரு வைப்பில் இந்த டேயை நான் என் பண்ணுறேன். ஸோ ஃபைனலி நம்ம இப்போ வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:06 ஆகுது. அதுக்கு பிறகு ஆர்டர்ஸ் எதுவுமே வரல, அதனால் வீட்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நம்மளோட டோட்டல் ஏர்னிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 231.86 பைசா. இதோட இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் விரைவில் சந்திப்போம். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர்.